ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதின மச்சரி அபவுட் நத்திங் இந்த ப்ளே தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க பார்க்கலாம் மச்சரி அபவுட் நத்திங். இது வந்து 1623 பப்ளிஷ் ஆகிருக்கு, காமெடி ஜானலில் இருக்குது. 1598 to 1599 இது வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். டான் பெட்ரோ, இவங்க பிரின்ஸ் ஆஃப் ஆரகனாக இருக்காங்க. லியோனட்டோ வெனிஷியாவோட கவர்னராக இருக்கார். பெனடிக், டான் பெட்ரோவோட சோல்ஜர்ஸில் இவரும் ஒருத்தர். பீட்ரைஸ், லியோனட்டோவோட நீஸாவும் இருக்காங்க, ஹீரோவோட கசின். அண்ட் பீட்ரைஸ்க்கும் பெனடிக்கும் ஒரு லவ் அஃபேர் வந்து இருக்கும். டான் ஜான், இவர் தான் வந்து பிளேயோட வில்லின், தட் இஸ் ஆண்டகனிஸ்ட் ஆஃப் த பிளே. பீட்ரைஸோட கசின் வந்து ஹீரோ. லியோனட்டோவுக்கு வந்து ஒரு டாட்டர் இருப்பாங்க, அவங்க நேம் தான் வந்து ஹீரோ. ஆக்சுவலி எ விமென், அவங்க நேம் வந்து ஹீரோ. லியோனட்டோவுக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க, அவங்க நேம் வந்து ஆன்டனியோ. இவங்கெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். இன்னும் ஒரு சில மைனர் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, லைக் பால்தசார், பொராஷியோ, கான்ட்ரா, டாக்பெரி. இவங்கெல்லாம் நம்ம பிளேக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். இந்த பிளே டோட்டலி 5 acts வந்திருக்கு. ஆக்ட் வைஸ் பார்த்துடலாம். Act 1, இது எங்கே நடக்குது அப்படின்னா மெஸ்ஸினா, இட்டாலியில் மெஸ்ஸினாங்கிற பிளேஸில் வந்து 1500 நடக்கிற மாதிரி இந்த பிளே வந்து செட் ஆகுது. பிளேவோட பிகினிங்கில் டான் பெட்ரோ அவரோட சோல்ஜர்ஸ் கூட லியோனட்டோவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. லியோனட்டோவோட விர்ச்சுவஸ் டாட்டர் தான் வந்து ஹீரோ. இவங்க கூட யார் இருக்கா அப்படின்னா பீட்ரைஸும் வந்திருப்பாங்க. பீட்ரைஸோட கார்டியன் வந்து லியோனட்டோ தான். பீட்ரைஸ் வந்து இந்த பிளேயில் ஒரு இம்பார்ட்டான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரியான டைப் அப்படின்னா ஒரு குவிக் விட்டி ஷார்ட் டங்கான பர்சன், ஹீரோவோட கசினும் கூட. இந்த பீட்ரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெனடிக் கூட ஒரு வேர்ட் ஆஃப் வார், அதாவது வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெர்பல் பேட்டில் வந்து பண்ணி என்கேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ்வை பற்றியோ மேரேஜை பற்றியோ எந்த ஒரு பிலீவும் இல்லாமல் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. மீன்வைல் கிளாடியோ, இவங்க வந்து லாரன்ஸ்லேருந்து வந்த ஒரு யங் சோல்ஜர். அவங்களுக்குமே வந்து ஹீரோ மேலே ஒரு லவ் அஃபெக்ஷன் வந்து இருக்கும். ஐ ரிப்பீட் இட் அகைன், ஹீரோங்கிறது ஒரு கேர்ளோட நேம், ஹீரோ வந்து லியோனட்டோவோட டாட்டர். ஓகே, ஸோ அவங்க மேலே கிளாடியோக்கு வந்து ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்கும். அதுக்காக டான் பெட்ரோக்கிட்ட வந்து ஹெல்ப்புக்காக கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஹீரோ மேலே ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டான் பெட்ரோவோட இல்லெஜிட்டிமேட் ஹாஃப் பிரதர் தான் வந்து டான் ஜான். ஸோ இவர் தான் வந்து நம்ம ஆன்டகனிஸ்ட் ஆஃப் த பிளே. இவர் பேட்டிலிருந்து ரிட்டர்ன் ஆகி திரும்ப வராரு. ஸோ அந்த ஈவினிங் பார்ட்டியில் கிளாடியோ ஹீரோ மேலே ஒரு லவ்வில் இருக்காங்க. பெனடிக்கும் பீட்ரைஸும் அந்த விட்டி ஆர்கியூமெண்ட்டை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. பெனடிக்கோட இன்டென்ஷன் என்னென்னா கிளியராக வந்து சொல்லிடுவார், நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவார். டான் பெட்ரோ இதை கேட்டுட்டு பெனடிக் வந்து ஒரு ரைட்டான பர்சன் அவங்க லைஃப்பில் பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேவோட வில்லன் வந்து டான் ஜான். அவர் பேட்டிலேருந்து டிஃபீட் பண்ணப்பட்டு வந்ததுனால இவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இங்கே வந்திருப்பார். இந்த விஷயம்லாம் வந்து Act 1 வந்து நடக்குது. Act 2 என்ன ஆகுது அப்படின்னா இந்த டின்னருக்கு அப்புறமா லியோனட்டோ வந்து எல்லா கெஸ்ட்டையும் வந்து இன்வைட் பண்ணுறாரு. என்னென்னா ஒரு கிரேட் மாஸ் பால் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது என்ன அப்படின்னா வார் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த செலிப்ரேஷனில் டான் பெட்ரோ கிளாடியோக்காக ஹீரோ வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. பட் டான் பெட்ரோ கிளாடியோக்காக ஹீரோ வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க வந்து லவ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. பட் டான் ஜான் இவர் தான் வில்லன். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து அவருக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு டான் பெட்ரோ வந்து ரிவெஞ்ச் பண்ணுறதா நினச்சிட்டு கிளாடியோ கிட்டே என்ன சொல்கிறாருன்னா உனக்காக வந்து அவன் ஹீரோவை வந்து போய் ஹீரோ பின்னாடி போகல, ஆல்ரெடி டான் பெட்ரோக்கும் வந்து ஹீரோ மேலே ஏதோ லவ் அஃபெக்ஷன் இருக்குது, அதனால தான் வந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி கிளாடியோ கிட்டே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட உடனே கிளாடியோக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துடுது. ஸோ அவங்க நேரடியாக போய் டான் பெட்ரோ கிட்டே வந்து கேட்குறாங்க. இதை இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகுது. பட் அட் த சேம் டைம் சூன் அது வந்து ரிசால்வ் ஆயிடுது. முடிவில் கிளாடியோக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுது. அதே நேரத்தில் டான் பெட்ரோ அவரோட பிரதர் டான் ஜான்
அவர் இந்த ஹாப்பினஸை வந்து எப்படியாச்சும் ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காரு. அவரோட சோல்ஜர்ஸான பிராஷியோ கான்ட்ராட் அவங்கள கூப்பிட்டு ஹீரோவை வந்து கிளாடியோ வந்து சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும், கிளாடியோ வந்து அவங்கள பிலீவ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி கிளாடியோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹீரோவை வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவோட ஃபாதரான லியோனார்டோ கிட்டே கேட்டிருப்பாரு. பட் லியோனார்டோ என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சும் டைம் வேணும், ஏன்னா அந்த வெட்டிங் ப்ரிப்ரேஷன்லாம் இமிடியேட்டாக பண்ணக்கூடிய ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளாடியோ வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். மீன்வைல் டான் பெட்ரோ என்ன பிளான் பண்ணுறாருனா, பீட் ரைஸ் அண்ட் பெனடிக் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட்டான லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. தென் ஆக்ட் த்ரீயில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்து பீட் ரைஸை ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பெனடிக் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அது உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல கட்ஸ் இல்லை, அதனால தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து இந்த விஷயத்தை வந்து பீட்ரைஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா, டான் பெட்ரோ, லியோனார்டோ, கிளாடியோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பீட்ரைஸ்கிட்ட இப்படி வந்து சொல்லுவாங்க, பெனடிக் வந்து உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க பட் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே பெனடிக் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உண்மையாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் லியோனார்டோவும் கூட இருக்கார், அவர் தான் இருக்கார் எல்டரான பர்சன், ஸோ அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து முடிவுக்கு வந்துட்டு அவங்க மனசில் வந்து ஒரு ஆசை வளர்க்குறாங்க. இங்கே ஒரு சீன் போயிட்டுருக்க மாதிரி, அதே மாதிரி இப்போ பீட்ரைஸை வந்து யாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பெனடிக் கிட்டேயும் போய் இந்த மாதிரி வாய்ஸ் வாய்ஸாக சொல்கிறாங்க, பீட்ரைஸ் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட அதை டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்களாகவே இவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து மாற்றி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்பயுமே வந்து அந்த ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்வர்சேஷன், ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், இவங்கெல்லாம் லைஃப்பில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டான் பெட்ரோ, லியோனார்டோ, கிளாடியோ இவங்க எல்லோரும் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவங்களை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி அப்ரோச் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பெனடிக்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண மாதிரி இப்போ பீட்ரைஸ்கிட்டையும் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னா, ஹீரோவும் ஊர்சிலான ஒரு கேரக்டர், ஊர்சிலா யார் அப்படின்னா ஹீரோவோட ஒரு ஜென்டில் விமன், அவங்களும் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமல் ஒரு சீக்ரெட் ஃபீலிங்கில் வந்து ஒன் அண்ட் ஒன் கனெக்ட் ஆகியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள டீப் அஃபெக்ஷன் வந்து வந்துடுது. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் டான் ஜான் வந்து ஹீரோக்கும் கிளாடியோக்கும் நடக்கிற வெட்டிங்கை வந்து எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பிளானில் இருக்கார். டான் ஜானோட சோல்ஜரான பெராஷியோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவோட அந்த குட் நேமை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டா போதும், அவங்க மேரேஜ் வந்து எப்படியாவது நின்றுவோம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டான் ஜான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இமீடியட்டாக கிளாடியோ அப்புறம் டான் பெட்ரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஹீரோ வந்து ஒரு விர்ச்சுவஸான லேடி இல்லை, எல்லோரும் வந்து அப்படித்தான் நினச்சிட்ருக்காங்க பட் அவங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லை, இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட சோல்ஜரான பெராஷியோ இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவோட விண்டோ கிட்ட மார்கெட்டை வந்து ஹீரோவோட ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி சொல்லி நிற்க வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, ஹீரோ மாதிரி தெரியும். ஆக்சுவலி அவங்க வந்து டிஸ்கைஸில் நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறது மார்கெட். மார்கெட் யார் அப்படின்னா, ஹீரோவோட ஒரு ஜென்டில் விமன். ஸோ பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஹீரோவும் பெராஷியோ கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான இன்டென்ஷனில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆக்சுவலி அங்கே நிற்கிறது யார் அப்படின்னா மார்கரெட், பட் ஷீ இஸ் வியரிங் த ட்ரெஸ் ஆஃப் ஹீரோ. ஸோ இந்த விஷயம் கிளாடியோக்கும் டான் பெட்ரோவும் பார்க்குறாங்க இல்லையா, இதை பார்த்துட்டு அவங்க தப்பாக நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாடியோ வந்து முடிவு பண்ணுறாரு இந்த வெட்டிங் வந்து வேணாம் அப்படின்னு வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காரு. டான் ஜான் போட்ட மாதிரியே இந்த பிளான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு டே மார்னிங் கிளாடியோ வந்து இந்த வெட்டிங் செரிமனி அப்போது ஹீரோ வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறாரு. இதோட ஆக்ட் 3 வந்து முடியுது. ஆக்ட் 4 இதில் வந்து கிளாடியோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்து ஹீரோ வந்து ஒரு நல்ல கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. இதை கேட்ட உடனே லியோனார்டோ, அதாவது ஹீரோவோட ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவர் அப்படியே ஸ்டன் ஆகி வந்து நிற்கிறாரு. ஹீரோக்குமே வந்து இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த இடத்துலேயே வந்து ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சீனில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெராஷியோ வந்து டவுனுக்கு போய் அங்கே கான்ட்ராட்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து உளறியிருப்பார். ஸோ இந்த கான்வர்சேஷனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு
நைட் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து கேட்டிருப்பார். அவங்க வந்து பொராஷாவையும் கான்ராடியும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ஸ்டபிள் நேம் என்ன அப்படின்னா டாக்பெரி. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் இந்த டாக்பெரி இந்த கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, இந்த விஷயம் வந்து இவங்க தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த லியோனோட்டோ வீட்டுக்கு போய் சொல்ல நினைப்பார். லியோனோட்டோ வந்து ஆல்ரெடி இம்பேஷன்ஸாக வந்திருக்காரு. ஸோ அந்த பிளேஸ்லேயே இவர் வந்தப்போ இவர் வந்து கண்டுக்க மாட்டார். இவங்களை டாக்பெரி வந்து துரத்திடுவாங்க வீட்டிலேருந்து, பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி டிப்ரெஸ்டாக இருக்காரு. நம்ம பொண்ணோட லைஃப் வந்து இப்படி ருயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாப்ஸ்டாக இருப்பார். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல டாக்பெரி வந்து எதுவும் பேச மாட்டார், அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ மோரோவர் அந்த வெட்டிங் டேவே வந்து ரொம்ப கொலாப்ஸ் டேவாக வந்து அங்கே மாறிடுச்சு. கிளாடியோ ஹீரோவை எல்லாத்து முன்னாடியும் வந்து அக்யூஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ ஹீரோவுக்கு வந்து இன்னொரு மேன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக வந்து எல்லாத்து முன்னாடியும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதை சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளாடியோவும் டான் பெட்ரோவும் வந்து ரிலீவ் ஆகிடுறாங்க. பட் அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, பெனடிக் வந்து அங்கே இருக்காங்க, பீட்ரைஸ் பெனடிக் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ரேயர் லியோனட்டோ அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பீட்ரைஸ் வந்து பெனடிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஹீரோ வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வெட்டிங் பார்ட்டிங்க இப்போ வந்து ரொம்ப கொலாப்ஸாகி நிற்கிது. இப்போ அவங்க வந்து ப்ரேயர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து லியோனட்டோ பீட்ரைஸ் பெனடிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ அக்வசேஷன் கேட்டு ஃபெயிண்ட் ஆகி அப்படியே வந்து இருப்பாங்க. அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் யார் இதுக்கெலாம் வந்து ரீசன் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இதை கேட்ட உடனே பெனடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வர சஸ்பெக்ஷன் யார் மேலே அப்படின்னா டான் ஜான் தான். மீன்வைல் பெனடிக் வந்து பீட்ரைஸும் வந்து லவ்வாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெனடிக் பீட்ரைஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாடியோ வந்து நீங்கள் வந்து கில் பண்ணணும், ஏன்னா உங்களோட ஃபேமிலிக்கே வந்து ஒரு தப்பான நேமை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பெனடிக்கும் பீட்ரைஸ்கிட்ட அந்த ப்ராமிஸ் வந்து ஒத்துக்கிறாரு, கண்டிப்பாக நான் கிளாடியோ வந்து ஒரு டியூல் சேலஞ்ச் வந்து பண்ணுறேன். மோரோவர் இது என்ன அப்படின்னா, லியோனார்டோ ஒரு பிரதர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆண்டனியோ, அவங்கள வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆண்டனியோக்கும் வந்து கிளாடியோ வந்து பிடிக்காது, ஸோ அவங்களும் ஃபைட் பண்ண ரெடியாக தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஆக்ட் ஃபோரில் வந்து நடக்குது. ஆக்ட் ஃபைவ்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க ஒரு பிளான் போட்டாங்க இல்லையா, லியோனார்டோ ப்ரியர் பீட்ரைஸ் அண்ட் பெனடிக் அந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாரி கிளாடியோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் கிளாடியோ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏன் மேலே இந்த தப்பும் இல்லை, நான் வந்து உண்மையை தான் சொன்னேன், அவங்க வந்து அப்படி தான் இருந்தாங்க, ஸோ நான் இதை சொன்னேன், இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட்டில் அவர் ரொம்ப ஸ்டப்பானாக வந்திருக்காரு. டாக்பெரி வந்து கான்ட்ராடியும் பொராஷியும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது பொராஷியோ வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு, ஹீரோவோட நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நாங்கள் தான் வந்து இந்த பிளானை வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதை கேட்ட உடனே டான் பெட்ரோக்கும் கிளாடியோக்கும் ரொம்ப ஷாக் ஆயிரும், பிகாஸ் அவங்க வந்து அந்த விஷயத்தை அங்கே பார்த்துட்டு அதுதான் உண்மை அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பாங்க. இதை கேட்ட உடனே நான் தான் வந்து அவள் இறந்ததுக்கு ஒரு ரீசன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியோ ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் வந்து இதுக்காக அவங்களோட ஹீரோவோட டெத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண சொன்னாலும் நான் வந்து ஓகே தான், நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவான லியோனார்டோவை போய் மீட் பண்ணுறாரு. லியோனார்டோ வந்து இவங்கள பார்த்த உடனே, நான் வந்து ஹீரோவோட டெத்துக்காக நான் வந்து காம்பன்சேட் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே லியோனார்டோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லியோனார்டோக்கு ஆக்சுவலி தெரியும் இல்லையா, இவங்க பொண்ணு வந்து சாகலை, ஜஸ்ட் அ பிளான் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா, என்னோடய பிரதரான அதாவது லியோனார்டோட பிரதரான ஆண்டனியோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து பார்க்க நம்ம ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸோட கிளாடியாவும் இதுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது எல்லா பீப்புள்ஸும் வந்து கிளாடியோக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, எஸ்பெஷலி லியோனார்டோவும் பெனடிக்கும் வந்து ஹீரோவை நீங்கள் தப்பாக வந்து அக்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க. அந்த பிளேஸ்க்கு வந்து டாக்பெரி வந்து டான் ஜானோட பிளான் தான் இதெல்லாம் அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இதில் கேட்ட உடனே
நம்ம இதெல்லாம் கேட்ட உடனே லியோனார்டோ வந்து ஃபர்கியூ பண்ணிடுறாரு. பட் லியோனார்டோ சொன்ன அந்த ஒரு டீலை மட்டும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, இவரோட பிரதர் ஆண்டனியோ அவரோட டாட்டர் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணுன்னு சொல்லுவார் இல்லையா, அதுக்கு வந்து கிளாடியோ வந்து ரொம்ப கில்ட்டியாக ஓகே சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைடுக்கு வந்து ஆக்சுவலி மாஸ்க் போட்டு நிற்க வச்சுருப்பாங்க, அவங்கள தான் வந்து கிளாடியோ வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போது ஃபைனலாக அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அந்த பொண்ணு யாருன்னு தெரிய வருது, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். பிகாஸ் ஹீரோ தான் சாகவே இல்லையே, உயிரோட தானே இருக்காங்க. அந்த விஷயம் இவங்க லியோனார்டோ இவங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும், கிளாடியோ அண்ட் டான் பெட்ரோக்கெலாம் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து சர்ப்ரைஸ்லி ஷாக்கிங், ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது அட் த சேம் டைம் ஹாப்பியாகவும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தே காட் மேரிட், இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பீட்ரைஸும் பெனடிக்கும் வந்து அவங்களோட அந்த லவ் விஷஸையும் வந்து ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து என்ன தான் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இது பண்ணாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு டீப்பரான லவ் அஃபெக்ஷன் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இந்த இடத்துல பெனடிக் எழுதின லவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி கிளாடியோ வந்து இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து பீட்ரைஸ்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் பீட்ரைஸோட லவ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒன்றை வந்து காட்டிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சும்மா தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ நாள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, என்னதான் வந்து இவங்க ஃபைட் தான் போட்டாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ட்ரூ லவ் வந்து ஒரு பில்டாகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. மோர் ஓவர் ஃபைனலி டான் ஜானை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பீட்ரைஸ் அண்ட் பெனடிக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, கிளாடியோ அண்ட் ஹீரோவும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மெரி டான்ஸோட இந்த ப்ளே வந்து எண்ட் ஆகுது. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.